வெல்கம் பேக் டு இடெக் அகாடமி. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், அதாவது முதற்கோண எறிய முறை. இன்ஜினியரிங் ட்ராயிங் அந்த பகுதியில் முக்கியமாக பயன்படுத்துறது ரெண்டு முறை. ஒன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், அடுத்தது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். முதற்கோண எறிய முறை, மூன்றாம் கோண எறிய முறை. இந்த ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ எப்படி கொடுத்தா எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு ஒரு விளக்கம் இல்லாத தன்மை இருக்கு. ஸோ நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் படியும் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பேருக்கு ஒரு விளக்கம் இல்லை. ஸோ அதை பற்றி ஒரு கிளியரான வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், முதற்கோணம் எரிய முறை என்றால் என்ன, அதில் ஃப்ரண்ட் சைட் கொடுத்தால் அதாவது மாறி மாறி கொடுத்தால் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க. சரி, நாம் பார்ப்போம் இந்த ஃபஸ்ட் ஆங்கிள், அதாவது இந்த முதற்கோண எறிய முறை அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இப்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ளே இது ஒரு பாக்ஸ்ன்னு நீங்கள் கட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது, இந்த இடத்துல பொருள் இருக்குது. அதற்கான நீங்கள் ஃபஸ்ட் ஆங்கிள் வரைய போகிறீங்க. உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பக்கமாக நீங்கள் ஃப்ரண்ட் எடுங்க, அதாவது இந்த சைடில் ஃப்ரண்ட் எடுங்க, இந்த சைடில் உங்களுக்கு ஃப்ரண்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சைடில் சைடு எடுங்க, இந்த பக்கமாக சைடு எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ பிளான் என்ன செய்வோம், மேலே எடுப்போம். இப்போது இந்த இடத்துல தான் பொருள் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃப்ரண்ட் அதாவது ஃபஸ்ட் ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால் இந்த பக்கமாக பார்த்து அந்த சைடில் வரைகிறது, இந்த பக்கமாக பார்த்து அந்த சைடில் வரைகிறது. அதே மாதிரி சைட் வியூ, சைடு இந்த பக்கம்னு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இந்த சைடில் பார்த்து அந்த பக்கமாக வரைகிறது. இதை தான் நாம் சொல்லுவோம் முதற்கோண எறிய முறை, ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் சொல்லி. இப்போ பார்ப்போம் இந்த பக்கமாக ஃப்ரண்ட் பார்க்குறோம், இந்த பக்கமாக பார்த்து அந்த சைடில் வரையணும். இதுதான் என்னது, ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஸோ இந்த பக்கமாக நான் பார்க்குறேன், இந்த இடத்துல பொருள் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த பக்கமாக நான் ஃப்ரண்ட் வியூ பார்க்குறேன், இந்த பக்கமாக பார்த்து அந்த பக்கமாக வரைய போகிறேன். அதே போல் இந்த சைட்லேருந்து பார்த்து அந்த பக்கமாக வரைகிறேன், சைட் வியூ. ஸோ சைடு இங்கே, சைடு இங்கே, சைட் இந்த பக்கமாக வருது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலேருந்து பார்த்து, அதாவது மேல் பகுதியிலேருந்து பார்த்து கீழ்ப்பக்கமாக வரைய போகிறேன். இந்த இடத்துல பெயர் எனக்கு பிளான் வரும். உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த சைடால் ஃப்ரண்ட் எடுக்க சொல்லி. ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த பக்கத்துலேருந்து பார்த்து அந்த பக்கமாக வரையிறேன். அதே மாதிரி சைட் வியூ, இந்த சைட்லேருந்து பார்த்து அந்த பக்கமாக வரையிறேன், மேலேருந்து பார்த்து கீழே வரேன். ஸோ இதை நீங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு கட் பண்ணி செஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு நடுவில் தான் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வரையக்கூடியதாக இருக்கும், விளங்கக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி செஞ்சுக்கிறீங்க. எப்பயுமே சைடுக்கும் பிளானுக்கும் இடையில் இந்த இடத்த நாம் வெட்டுறோம், இந்த இடத்த நாம் இந்த இடத்த இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணி இப்படி விரித்தோம்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி வரும், ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், ஃப்ரண்ட் சைட், சைட் வியூ, அங்கிட்டு பிளான். ஓகேவா, ஃப்ரண்ட் எலிவேஷன், சைட் எலிவேஷன், அடுத்து பிளான். இரண்டு முறையில் நாம் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வரையலாம். அதாவது இந்த பக்கமாக உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ கொடுத்தால், இந்த பக்கமாக உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ கொடுத்தால் நம்ம என்ன செய்வோம், அந்த சைடில் ஃப்ரண்ட் வரைவோம், இங்கேருந்து பார்த்து அந்த பக்கமாக சைட் வரைவோம், மேலேருந்து கீழே பார்த்து பிளான் வரைவோம். ஸோ விரிச்சோம்னு சொன்னால் இப்படி இருக்க போகுது. அடுத்து இரண்டாவது முறை, ஃபஸ்ட் ஆங்கிள் வரைய இரண்டாவது முறை. இப்போ உங்களுக்கு முதல்ல பார்த்தபடி, அதாவது நம்ம இதுக்கு முதல் பார்க்கும்போது என்ன செஞ்சோம், ஃப்ரண்ட்டை இந்த பக்கமாக எடுத்தோம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பக்கமாக எடுக்க போகிறோம், ஃப்ரண்ட் உங்களுக்கு இந்த பக்கமாக எடுக்கிறோம். அப்போ ஃப்ரண்ட் வியூவை இந்த பக்கமாக எடுக்க சொல்கிறாங்க, பொருள் வந்து நடுவில் இருக்குது. இப்போ இதுக்கான ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் எப்படி வரைய போகிறோம், அப்போ ஃப்ரண்ட் இங்கே எடுத்தோம்னு சொன்னால் சைடு இங்கே வரும், பிளான் எப்பையும் மேலேருந்து பார்ப்போம். இப்போது பார்த்துக்கோங்க, இங்கேருந்து ஃப்ரண்ட் பார்க்குறோம், இங்கேருந்து பார்த்து என்ன செய்வோம், ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறதே இந்த சைட்லேருந்து பார்த்தால் அந்த பக்கமாக வரையணும், அதுதான் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போ ஃப்ரண்ட் இந்த பக்கமாக எடுக்க சொல்கிறாங்க, ஸோ ஃப்ரண்ட் இங்கேருந்து பார்க்குறோம், ஃப்ரண்ட் இங்கே வரப்போகுது, சைடு இங்கே பார்க்குறோம், ஸோ இங்கேருந்து பார்த்து அந்த பக்கமாக வரைய போகிறோம், சைட் இங்கே வரப்போகுது, மேலேருந்து பார்த்து பிளான் கீழே வரையும், மேலேருந்து பார்த்து கீழே வரைய போகிறோம். பார்த்துக்கோங்க இங்கேருந்து பார்த்து என்ன செஞ்சுருக்கோம், ஃப்ரண்ட் இங்கே வரைஞ்சிருக்கோம், இங்கே பக்கமாக இருந்து பார்த்து சைடு அங்கே வரைஞ்சிருக்கோம், மேலேருந்து பார்த்து கீழே வரைஞ்சிருக்கோம். ஸோ நம்ம எப்பயுமே நான் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்க சொல்லி, இதுக்கு முதல்ல நான் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்க சொல்லி, என்ன மாதிரி சைடுக்கும் பிளானுக்கும் இடையில இந்த இடத்த நம்ம கட் பண்ணுறதா கட் பண்ணி செஞ்சுக்கோங்க. சைடுக்கும் பிளானுக்கும் இடையில இந்த இடத்த நம்ம கட் பண்ணுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்த கட் பண்ணி விரித்தோம்னு சொன்னால் இப்போ எப்படி வருது, சைட்
ஃப்ரண்ட் பிளான். ஸோ இது ரெண்டு முறையுமே சரி. அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூவை எந்த பக்கமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து இந்த ரெண்டு முறையுமே வந்து தீர்மானிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நாம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மூன்றாம் எரிய கோண முறை என்றால் என்ன, தேடையங்க ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்னது, அதை எப்படி வரையலாம், எந்த மாதிரி வியூ எடுக்கிறது, ஃப்ரண்ட் சைடு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது இருங்க, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.